எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல குரு பகவானின் முழுமையான அருளை பெற வியாழக்கிழமையில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் குரு பகவான் எனும் பிரகஸ்பதி 4 வேதங்கள், 64 கலைகளை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் இருப்பவர். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜகிரகம் என்று சொல்வதும் உண்டு. ஒருவருடைய வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் தொடர்ந்து நடக்கணும், கல்வி சிறந்து நல்ல வேலை நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும்னா ஜாதகத்தில் குரு பலம் பெற்று நல்ல நிலையில் இருக்கணும். நவகிரகங்களில் மங்கள கிரகம் என புகழப்படுபவர் குரு பகவான். ஜோதிட ரீதியாக குரு பகவானை மங்களகாரகன் என்றே சொல்வது வழக்கம். ஞானம், படிப்பு, அறிவு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற முக்கியமான மங்கள நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமையும், இவருக்குரிய நிறமாக மஞ்சள் நிறமும் சொல்லப்படுது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தாலே கோடி நன்மை கிடைக்கும்னா இவரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு வந்து சேரும் என்பதையும் நாம கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். குரு பகவானின் அருளை பெற வேணும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில் முழு பக்தியோடு அவரை வழிபட்டாலே குருவருள் மட்டுமல்ல திருவருளும் சேர்ந்தே கிடைக்கும். குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவையும் சேர்த்தே நாம வழிபாடு செய்யணும். வீட்டுல குரு பகவான் படம், மகாவிஷ்ணுவின் படம் அல்லது சிலை எது இருக்கோ அதை எடுத்து சுத்தம் செய்து வைத்து விளக்கேற்றி பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குருவின் கதைகளை படித்தும் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லியும் நைவேத்தியம் வைத்து வழிபாடுகளை ஆரம்பிக்கணும். வாழை மரத்தடியில் சுத்தமான பசு நெய்யால் விளக்கேற்றி குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலை, வெல்லம், வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்யலாம். அதற்கு பிறகு அந்த மரத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிறு கட்டி 7 முறை வலம் வந்து வழிபடணும். குரு பகவானுக்கு எப்பொழுதுமே மஞ்சள் நிற இனிப்பு வகைகள், மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மட்டுமே படைத்து வழிபாடுகள் செய்யணும். வியாழக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவிற்கும் மஞ்சள் நிறத்தால் ஆன மலர்கள், நைவேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. சிறப்பான முறையில் பூஜை செய்து முடித்த பிறகு குரு பகவானுக்குரிய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபாட்டினை நிறைவும் செய்யலாம். குரு மந்திரம் கிராம் கிரீம் குரோம் சக குருவே நமக. வியாழக்கிழமையில் காலை மாலை 2 வேளையும் பூஜை செய்யணும். மாலையில் விளக்கேற்றி வழிபட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவும் செய்யலாம். விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டுமே, அதுவும் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்வது நல்லது. விரதம் இருக்கும் நாளில் ஏதாவது ஒரு உணவு பொருளை இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் தானமாக கொடுக்கணும். குறிப்பாக வயதான அந்தணர்களுக்கு வழங்குவது இன்னும் சிறப்பானது. இப்படி வியாழக்கிழமையில் குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபடும் பக்தர்களுக்கு அதிர்ஷ்டம், ஞானம், அறிவு, வெற்றி, ஆன்மீக வளர்ச்சி, தகுந்த வாழ்க்கை துணை, நல்ல வேலை போன்ற அனைத்தும் கிடைக்கும் என்பதே உண்மை என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.